முக்கிய மின் கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல் ராணுவ தளபதி குற்றச்சாட்டு விவகாரம் நாடாளுமன்ற எம்பிக்கள் குழு விசாரணை நடத்த பாஜக வலியுறுத்தல் கூடங்குளம் அணு எதிர்ப்பாளர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் பேட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சுதாகர் ரெட்டி தேர்வு ஓய்வு பெறுகிறார் ஏ பி பரதன் வணக்கம் விரிவான செய்திகள் மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்றுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த காலத்தில் மூன்று மணி நேர மின்வெட்டு என்பதற்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தியதாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் மின்வெட்டு நேரம் என்பது போய் மின்சாரமே இல்லை என்ற நிலைதான் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மின்சாரத்தை கொடுத்துவிட்டு சம்பாதிக்க வழி ஏற்படுத்தி தந்துவிட்டு மின்சார கட்டணத்தை ஓரளவிற்கு உயர்த்தினால் கூட சமாளிக்கலாம் ஆனால் சம்பாதிக்க வழியும் இல்லை அதே நேரத்தில் கொஞ்சம் நஞ்சம் தரும் மின்சாரத்திற்கு இருமடங்கு கட்டணம் கட்டுங்கள் என்று கேட்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய குடும்பங்கள் முதற்கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் வாழ்க்கையில் தன்னிறைவு பெறுவது என்பதே கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த் ஒரு நாடு விவசாயத்தில் முன்னேறினால்தான் அந்த நாடு முன்னேறும் என்றும் அதற்கு அடுத்து தொழில்துறையில் முன்னேறினால்தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு புதிய பரிணாமத்தை எட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வு தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை பற்றிய அக்கறை சிறிதுகூட இல்லாத ஒரு அரசினுடைய செயலாக தெரிகிறது என்றும் அதேபோல விவசாயத்தையும் தொழில்துறையையும் இந்த மின்கட்டண உயர்வு அதல பாதாளத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய நிலையே உருவாக்கியுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார் ஏற்கனவே ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் மின்வெட்டு என்று சொல்லிவிட்டு நான்கு மணி நேரம் மட்டுமே தினந்தோறும் மின் விநியோகம் இருக்கிறது என்று தெரிவித்துள்ள அவர் ஆகஸ்ட் மாதத்திற்குள் மின்வெட்டு முற்றிலும் நீக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு தற்போது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மின்வெட்டு இருக்காது என்று முன்பு சொன்னதை மாற்றி சொல்லுவது எதையும் நம்பக்கூடியதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நீக்குவதற்கான வழிவகைகளை ஆராயாமல் ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்படுகின்ற கடும் இழப்பை ஈடு செய்வதற்கு பதிலாக வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளனர் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார் இன்றைய நிலையில் அத்தியாவசிய தேவைகளாக மாறிவிட்ட மின் விளக்குகள் தொலைக்காட்சி கிரைண்டர் மிக்ஸி மின்விசிறி ஆகிய மின்சாதனங்கள் பெரும்பாலான ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்றது இருநூற்று ஓரு யூனிட்டுகள் பயன்படுத்தும் சாதாரண குடும்பத்தினர் கூட தற்போதைய கட்டண உயர்வால் கூடுதலாக முன்னூற்று எழுபத்தி ஒரு ரூபாய் வரை செலுத்த வேண்டியுள்ளது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணம் இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏற்கனவே விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் நொந்து போய் உள்ளனர் அத்தோடு மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ள நிலை கண்டு விவசாயத்தையே கைவிட்டுவிடக்கூடிய துர்பாகிய நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் செய்யும் தொழிற்சாலைகள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணம் ஏறத்தாழ இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது விசைத்தறி தொழிற்கூடங்களுக்கு ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா என்று இருந்ததை ஒரே அளவாக கொண்டு நான்கு ரூபாய் என்ற அளவில் உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே கடும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இந்த மின் கட்டண உயர்வால் தொழில் முனைவோர் தொழிற்சாலைகளை இழுத்து மூடிவிடலாமா என்ற மனநிலைக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தமிழக மக்களுக்கு சோதனை காலம் போலும் ஏற்கனவே உயர்ந்து வரும் விலைவாசி வரலாறு காணாத பேருந்து கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பத்திர பதிவிற்கான நில வழிகாட்டு கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வினால் மக்கள் இருக்கும் நிலையில் இந்த மின் கட்டண உயர்வு மக்களால் தாங்க முடியாத அளவிற்கு பெரும் சுமையாக ஏற்றப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இதைத்தான் பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்றனர் போலும் இந்த அவல சூழ்நிலையை கருதி தற்போது உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கை மூலம் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் ராணுவத்திற்கு முறைகேடான வாகனங்கள் வாங்கப்பட்டதா என்பது குறித்து நாடாளுமன்ற எம்பிக்கள் குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது ராணுவத்திற்கு தரமற்ற வாகனங்கள் வாங்க தனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தளபதி வி கே சிங் குற்றம் சாட்டியிருந்தார் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள சிபிஐ பாதுகாப்பு அமைச்சகம் பரிந்துரைத்தது இந்த உத்தரவை தொடர்ந்து வி கே சிங் இதுகுறித்து எழுத்து வடிவில் புகார் கொடுக்க வேண்டும் என சிபிஐ தரப்பு கூறியிருந்தது இந்நிலையில் வி கே சிங் கொடுத்துள்ள புகாரில் முக்கிய நபராக லெப்டினன்ட் ஜெனரல் தேஜிந்தர் சிங்கின் பெயரும் இடம்பெற்றிருந்ததால் அதுகுறித்து ஆராயத் தொடங்கியுள்ள சிபிஐ வி சிங்கின் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக முறையான புகார்கள் கொடுத்தால் தேஜிந்தர் சிங்கிடம் அடுத்தகட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது மேலும் தேவைப்பட்டால் தேஜிந்தர் சிங் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் எனவும் சிபிஐ தெரிவித்துள்ளது ஆனால் தேஜிந்தர் சிங் இந்த புகாரை முற்றிலும் மறுத்துள்ளார் இதனிடையே ராணுவ தளபதியின் புகார் குறித்து நாடாளுமன்ற எம்பிக்கள் குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷன் வலியுறுத்தியுள்ளார் கூடங்குளம் அணு உலகை மூடக்கோரி இடிந்தகரையில் இன்று இருநூற்று இருபத்தி ஒன்பது நாளாக போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அண்ணா ஹசாரே குழுவை சேர்ந்தவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன் கலந்து கொண்டு பேசினார் மத்திய மாநில அரசுகள் அமைத்த குழுக்கள் அணு உலைக்கு ஆதரவாகத்தான் அறிக்கை கொடுப்பார்கள் என்றும் அணு உலைகள் சுனாமி நிலநடுக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் அணு உலை எதிர்ப்பாளர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் என்றும் கூடங்குளம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் பிரசாந்த் பூஷன் அப்போது கூறினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் வரும் திங்கட்கிழமை முதல் போராட்டம் தளர்த்தப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வார்கள் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் திங்களன்று பள்ளிக்கு செல்வார்கள் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சுதாகர் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக ஏ பி பரதன் இருந்து வருகிறார் இந்நிலையில் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று பாட்னாவில் நடைபெற்றது இதில் தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு புதியதாக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கூட்டத்தில் ஆந்திராவை சேர்ந்த சுதாகர் ரெட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் மேலும் எட்டு செயற்குழு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சுதாகர் ரெட்டி ஆந்திராவிலிருந்து இரண்டு முறை மக்களவை எம்பியாகவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்பார்த்தபடியே ஜெயலலிதாவும் சசிகலாவும் மீண்டும் இணைகிறார்கள் தனது குடும்பத்தினரை விட்டுவிட்டு ஜெயலலிதாவோடு தங்கையாக இருந்து செயல்படுவதாக சசிகலா கூறியதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் பி ஓவாக வேலை பார்த்த நடராஜனின் மனைவி சசிகலா வீடியோ கடை நடத்தி வந்தார் ஜெயலலிதாவிற்கு வீடியோ படம் கொடுத்து வந்த நிலையில் அவர்களுக்குள் நட்பு வளர ஆரம்பித்தது பிறகு ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்திலேயே சசிகலா குடியேறினார் ஜெயலலிதா முதலமைச்சரானதும் சசிகலாவின் செல்வாக்கு உயர்ந்தது அவரது கணவர் நடராஜன் பெரும் கோடீஸ்வரரானார் இதேபோல் சசிகலாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் குட்டி குபேரர்கள் ஆனார்கள் சசிகலாவின் அக்காள் மகன் சுதாகரனை ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக்கி பல கோடி ரூபாய் செலவிட்டு வளர்ப்பு மகன் திருமணத்தை நடத்தினார்கள் ஜெயலலிதா சசிகலா இருவருமே இணைந்து போயஸ் தோட்டம் மற்றும் கிண்டி பகுதிகளில் ஏராளமான கட்டிடங்களை வாங்கி குவித்ததுடன் திருதாவூரில் உள்ள பஞ்சமி நிலத்தையும் வாங்கி பங்களா கட்டினார்கள் இருவரும் இணைந்தே கொடநாடு எஸ்டேட்டையும் வாங்கினார்கள் கோடி கோடியாய் செல்வம் குளிக்கும் மிடாஸ் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையும் அவர்கள் நடத்தினார்கள் ஊழல் செய்து இத்தனை அடாவடியில் ஈடுபட்ட அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் நிலை ஏற்பட்டது ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரான பிறகே பெங்களூரு தனி நீதிமன்ற வழக்கு அவருக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது ஜெயலலிதா சிறைக்கு சென்றால் யார் முதலமைச்சர் என்பதில் சசிகலா குடும்பத்திற்குள் சர்ச்சை ஏற்பட்டது விஷயமறிந்த ஜெயலலிதா சசிகலா குடும்பத்தினர் மீது ஆத்திரமடைந்தார் இந்நிலையில் சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர் சகட்டு மேனிக்கு வழக்குகளும் தொடுக்கப்பட்டன சசிகலாவின் கணவர் நடராஜன் சகோதரர் திவாகரன் உறவினர் ராவணன் உள்ளிட்ட பலர் தற்போது சிறையில் உள்ளனர் இவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டுமானால் ஒரே வழி மீண்டும் ஜெயலலிதாவுடன் இணைவதுதான் என்று திட்டமிட்டார் சசிகலா இதற்காக ஒரு அறிக்கையை சிலரோடு சேர்ந்து தயாரித்து வெளியிட்டார் அந்த அறிக்கையை படித்த ஜெயலலிதா தனது நிலையை மாற்றிக்கொண்டார் ஜெயலலிதா விடுத்துள்ள அறிக்கையில் சசிகலாவின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் துரோகம் இழைத்த தனது குடும்பத்தினருக்கும் தனக்கு தொடர்பில்லை என்ற சசிகலாவின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் எனவே சசிகலாவின் மீதான கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா என்றாலும் நடராஜன் மற்றும் சசிகலா குடும்பத்தினரின் மீதான நடவடிக்கையில் மாற்றமில்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இதிலிருந்து போலீசை கையில் வைத்துக் கொண்டு ஜெயலலிதா ஆட்டம் போடுவதும் ஒருவர் வேண்டியவர் என்றால் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் வேண்டாதவர் என்றால் நடவடிக்கை எடுப்பதும் அவரது வாடிக்கை நீதித்துறையை அவர் சிறிதும் மதிப்பதில்லை என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது நடராஜன் கும்பல் மீது அவர் எடுத்த நடவடிக்கையில் மாற்றம் இல்லையாம் சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் நாட்டின் தலைவர் அறிவிப்பது போல அறிவித்திருக்கிறார் ஜெயலலிதா சசிகலா போட்ட திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது போயஸ் தோட்டத்திற்குள் மீண்டும் நுழையப் போகிறார் சசிகலா இனி ஒப்புக்காக அவரது குடும்பத்தினர் மீது மேலும் ஒரு சில நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் அதற்கு பிறகு படிப்படியாக நடராஜன் உள்ளிட்டோர் சொத்து சுகங்களோடு நிம்மதியாக வாழ வழிவகை செய்யப்படும் நாட்டு மக்களின் தனிநபர் வருமானத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகள் மக்களின் சிரமங்களை துளிகூட எண்ணாமல் பல்வேறு கட்டணங்களை உயர்த்தியுள்ளன அவைகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன நாடாளுமன்றத்தில் கடந்த பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது அதன்படி ஏசி வகுப்புகள் புறநகர் ரயில்களில் முதல் வகுப்பு கட்டணம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதில் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி இரண்டடுக்கு கட்டணம் கிலோமீட்டருக்கு பதினைந்து காசுகளும் ஏசி முதல் வகுப்பு கட்டணம் கிலோமீட்டருக்கு முப்பது காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சீசன் டிக்கெட்டை இனி அதிகபட்சமாக நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடும் இதற்கு இடைப்பட்ட எந்த தூரத்திற்கு எடுத்தாலும் பழைய கட்டணத்துடன் கூடுதலாக பதினைந்து ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது முதல் வகுப்பு சீசன் டிக்கெட் பத்து கிலோமீட்டர் வரை இருநூற்று நாற்பது ரூபாயாக இருந்த கட்டணத்தை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளனர் மூன்று ரூபாயாக இருந்த பிளாட்ஃபாரம் டிக்கெட் தற்போது ஐந்து ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வுகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன இதேபோல் மின் கட்டண உயர்வு பத்திர பதிவிற்கான நில மதிப்பு கட்டண உயர்வு என பல்வேறு கட்டணங்களை உயர்த்தியுள்ளனர் இந்த கட்டண உயர்வுகளும் நாளை முதல் அமலுக்கு வருகிறது தமிழக மக்களை பொறுத்தவரை நாளை துக்க நாளாகும் தமிழ்நாட்டில் பரவலாக கோடை மழை மக்கள் மகிழ்ச்சி திருப்பதியில் இருசக்கர வாகன விற்பனையகத்தில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு